பட்டை கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு ஏலக்காய் கசகசா, அதில் பொருள் வச்சு வெங்காயம், ஒரு மூணு தக்காளி குழம்பு போடுவேன். இதை ஆற வச்சு அரைக்கணும். ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டு. அடுத்தது தக்காளி பழம் வெங்காயம் போட்டு வதக்கினது எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிருக்கேன். அதை போடுறேன். மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு கல் உப்பு, நல்லா பச்சை வாசனை போட்டு மசாலையாக. இப்போ இந்த உருளைக்கிழங்கு போடுறேன், தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி. இப்போ உருளைக்கிழங்கு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு நல்லா. எண்ணெயில் பொரித்த சிக்கனு, கொஞ்சமாக கறி மசாலா தூள் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக நெய் போடுவேன், ரெண்டு கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான்.